ஹலோ நத்த சே சாரி நண்டு ஊ இப்போ வந்து நாங்கள் நத்த பிடிக்க போகிற இடத்துல வந்து மீன் பிடிக்கிறாங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நத்த பிடிக்க யார் யார் வந்தோம்னா நானும் இந்த தம்பியும் தான் வந்திருக்கோம். இந்த தம்பி வந்து எனக்கு வந்து பிடிக்கும், ஏன்னா என் கூடவே தான் எப்போவுமே இருப்பான். என்னை கேப்சர் பண்ணுறதுலாம் இந்த தம்பி தான். இங்கே பாருங்கள் இந்த மழையில் எவ்வளோ சமத்தியாக மழை வந்திருக்கு பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து வீடியோ எப்படி காமிச்சு எப்படி நத்தைய பிடிக்கிறோம் அப்படின்றது பார்க்கலாம். ஏய் போதுண்டா, இதுதான் வந்து எங்களுடைய கிராமம். சரி, இப்போ நத்தை பிடிக்கலான்ட்டு நாங்கள் வந்தோம். அப்படியே இடம்லாம் வந்து நெல்லாம் போட்டு பச்சை பசேன்னு இருக்கா. சரி, இதெல்லாம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் காமிக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய ஊர், எங்கள் ஊரில் இருக்கிற நிலம். நாங்கள் இங்கே அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோமா, ஒரு அண்ணன் வந்து இந்த வலையை போட்டு போயிருக்காரு. சரி, நீங்கள் இதில் ரொம்ப நேரம் இருந்தீங்கனாக்கா மீன் வராது தம்பி, மேலே ஏறிடுங்க அப்படின்னு சொன்னாங்களா. சரி, இந்த வலையை காமிச்சிட்டு நம்ம இப்போ மேலே ஏறிடலாம். என்ன தெரிகிறது எனக்கு தெரிஞ்சது ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்குது. ரொம்ப வருஷமாக இங்கே இருந்தால் தூயின் மட்டும் இங்கே இல்லை, இதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தண்ணியெலாம் வந்து திறந்து விடுவாங்கல்ல இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு, அந்த மாதிரி அது மேலே தான் நிற்கிறேன் நான். அது மேலே இருந்து எப்படி இருக்குன்ட்டு ஒரு வியூ காமிக்கிறேன் பாருங்கள். ஆத்தாடி பயம் மாறியுது, தண்ணி. நாங்கள் நத்தை பிடிக்கலான்னு வந்தோம், ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு கேங் நத்தை பிடிச்சின்னு இருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி இன்னொரு கேங்கா அவங்களா? நத்தையை பிடிக்கலான்னு வந்தோமா, எங்களுக்கு இன்னும் கிடைக்கலன்னு அங்கே ஆரம்பிக்கல. உங்கள் நத்தையை காமிங்க. இங்கே பாருங்க, இங்கே நிறைய நத்தை வச்சுருக்குறாங்க. செம வேட்டை. எங்களுடைய பை எம்டியாக தான் இருக்குது, நாங்கள் இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். ஏ சக்ஸஸ், ஒரு நத்தையை எடுத்தாச்சு. இனிமேல் நம்மளுடைய வேட்டை ஆரம்பிக்க போகுது. வாங்க, இதுதான் வந்து முதல் நத்தை. நம்ம எப்படியும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவு பிடிச்சி அதை சமைச்சு சாப்பிட்றோம். வாங்க பார்க்க, நம்ம போய் பெரிய நத்தை கிடச்சிச்சு. பெரிய நத்தை ஃப்ரெண்ட்ஸ், இந்த நத்தை கறியில் வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ப்ராப்ளம் சொல்லுவோம், பைல்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ப்ராப்ளம்லாம் வந்து சாப்பிட்டாக்கா வராதான். ஸோ அதனால் அடிக்கடி நத்தையெல்லாம் சாப்பிட்டாக்கா நம்மளுக்கு வந்து நல்லது சொல்லுவாங்க. இது வந்து பாண்டிச்சேரியிலாம் கிடைக்காது, இந்த மாதிரி கிராமத்தில் தான் கிடைக்கும். நாங்கள் வந்து மழை வந்துச்சுனாக்கா அடிக்கடி வந்து இந்த மாதிரி நத்தையை வந்து தேடுவோம். ஹலோ சொல்ல நேரா போட்டு. உண்மையிலுமே இந்த நண்டு நான் பிடிக்கிறது ரொம்ப பயப்படுவேன். இந்த தம்பி வந்து அசால்ட்டாக பிடிச்சின்னு நீ பிடிச்சிட்டு இருக்கிறான்.
டேய் நத்தே தேரனா என்னோட கீழே குனிஞ்சு காசு தேர மாதிரி தெரியும் எடுக்கிற கிடைக்க மாட்டேங்குது செத்த நண்டு கூட கிடைக்க மாட்டேங்குது அந்த அந்த கேங் கிட்ட கொத்து கொத்தா கிடைக்குது இன்னொரு மழையில காட்டுறோம் கிட்ட நத்த கிடைக்கல அந்த கேங் ஃபாலோ பண்ணிட்டு போறோம் நாங்க அந்த கேங் எங்கெங்கெல்லாம் போதும் அந்த கேங் கூட தான் போறோம் நாங்க அந்த கேங் கொத்து கொத்தா ஆள்றாங்க இப்படி காலால சீக்கிறாங்க பத்து நத்தம் எடுக்கிறாங்க காலால சீக்கிறாங்க பத்து நத்தம் எடுக்கிறாங்க நான் கூட ரெட் கலர்ல இருக்கு பயந்துட்டேங்க நானு கடைசியா பார்த்தா நண்டு அது தெரியுதுங்களா கைய வைக்கலாம்னு போனா பயந்துட்டேன் பெரிய நண்டு கேமரா பார்த்து நீ ஒன்று டிகி காமிச்சிருக்கிற கேமரா முன்னாடி அதான் ஒன்றில் சம்பந்திச்சுன்னு வந்து ஒரு மணி நேரம் ஆகுது ஒரு மாதத்தில் எவ்வளோ நத்தம் கண்டுபிடிச்சிக்கிறீங்க இவ்வளோ தரம் கிடச்சிருக்குது நம்மளுக்கு காட்டுங்க பாப்போம் இங்கே பாருங்க எவ்வளோ தரம் கிடச்சிருக்குன்னு அரை கிலோ கூட தெரியாது போகுதுங்க வாங்க வேறு இடத்துல போய் தேடுவோம் இருந்தாலும் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இதை வீட்டில் சமைச்சு எப்படி இருந்துட்டு சொல்கிறோம் எங்கள் வானத்தை பாருங்க அப்படியே மழை வர மாதிரியே இருக்குங்க ஏன்னா மழை வர எங்கள் கிராமத்தில் மழைலாம் வந்தாக்கா இந்த மாதிரி தான் வந்து கூட்டம் கூட்டமாக நத்தையெல்லாம் பிடிப்பாங்க பாருங்கள் நத்தெல்லாம் வந்து சிட்டியில் கிடைக்காதுங்க கிராமத்தில் தான் கிடைக்கும் அந்த நத்தெல்லாம் வந்து சிட்டியில் எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்குவாங்க தெரியுமா ஆனால் எங்களுக்கு மழை சீசன்லாம் நிறையவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எங்களுக்கு தேவையான அளவுக்கு நத்தை கிடச்சிச்சு இப்போ வந்து வீட்டுக்கு போகலாம் என்ன மழை வர மாதிரி இருக்குது ஸோ அதனால் வீட்டுக்கு கிளம்புறோம் இது வந்து சமைச்சு அது ஒரு விழாக்காக வந்து இன்னொரு நாளைக்கு போடுறோம் இந்த நத்தையை வந்து இன்றைக்கே சமைக்கக்கூடாது இது வந்து மண் சாப்பிட்ருக்கும் அதை வந்து அந்த மண்ணை வந்து கக்கிடும் அப்படின்வாங்க ஸோ இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு இது வந்து வெளியில் ஆஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து சமைச்சு சாப்பிட்ணும் சமையல் பண்ணுற விழாக்கு வந்து ஒரு வேறு ஒரு நாளில் வீடியோவை போடுறோம் இப்போ முக்கியமாக வந்து நாங்கள் வந்து எங்களுடைய சேனல் நேமாக மாற்றிட்டோம் ராஜ்கிரி3rose அப்படின்னு சேனல் நேமாக மாற்றியாச்சு ஸோ இதுதான் வந்து இனிமேல் எங்களோட சேனல் நேம் இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம் பாய் பாய் இதுதான் வந்து எங்களுடைய வயல் வயலில் வந்து தைலம் போட்டிருக்கோம் முதல்ல சவுக்கு தான் போட்டோம் இப்போ வந்து தைலம் போட்டிருக்கோம் இதுதான் வந்து எங்களுடைய நிலம் இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்கும் கிரி இங்கே பாரு நத்தை குடு ரெண்டு மணிக்கு போனேன்
நத்த பிடிக்க தெரியாது எனக்கு, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் இவ்வளோத்தரம் பிடிச்சி தந்துக்கிறேன், அதுவே பெரிய விஷயம். இல்லை டைம் ஆகுதுன்ற பிடிக்க தெரியாது எனக்கு, இவ்வளோ நேரம் சென்று வந்தது இவ்வளோத்தரம் எத்தாடுறது தான். நண்டு தான், நண்டு நேரம் நீ சொல்லியிருந்தாச்சுக்கா 10 கிலோ நண்டு கூட எத்தந்துருப்பான், ஆனால் எங்களுக்கு நண்டு பிடிக்க தெரியாது, நிறைய நண்டு இருந்தது. சரி சரி, நத்து வந்து பரவாயில்ல, இவ்வளோதான் பிடிச்சிட்டு வந்திருக்க, ஆனால் வந்து நான் சாப்பிடக்கூடாது. பத்தியா எவ்வளோ நத்த பத்தியா, நாளைக்கு ஒரு பிடி, இது ஒரு விளாக நாளைக்கு போட்டுடலாம். நாளைக்கு நத்த வந்து நான் சூப்பராக பண்ணுவேன், நத்த நாளைக்கு பண்ணி அது ஒரு விளாக நாளைக்கு போட்டுடலாம். ஓகே, நத்த ஃப்ரை. ஓகே, இப்போ வந்து நம்ம சேனல் பேர் மாற்றிட்டு நான் சொல்லிச்சு, நீ சொல்லிவிடு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து சேனல் பேர் வந்து மாற்றிட்டோம், ராஜ்கிரி 3rose. ஏன் நாங்கள் 3rose வச்சோம்னா, நான் அம்மா சேகர், ஐ மீன் என்னுடைய பட்டு, ஸோ அதனால தான் 3rose வச்சுருக்கோம். ஸோ ப்ளீஸ் எங்களுடைய நியூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை பை.